Hello friends, ellarkum vanakkam. Welcome to my channel. என்னுடைய சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் என்னுடைய சேனலுக்கு இருக்க அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க. பக்கத்தில் வர பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். நான் இந்த சேனலில் போடுற எந்த வீடியோவும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்ப்பீங்க. ஸோ வாங்க நம்ம இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் நான் காமிச்சுட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா என்னுடைய அம்மா அப்பாவோட கல்யாண ஃபோட்டோஸ். ஸோ கல்யாணம் நடக்கிறதுக்கு முன்னாடி வீட்டில் வந்து ஒரு சில பூஜைலாம் பண்ணுவாங்க பாருங்க, அப்போ எடுத்த ஃபோட்டோஸ் தான் இதெல்லாம். ஸோ எங்கள் அம்மாவோட அம்மா அப்பா ரெண்டு பேருமே எங்கள் அம்மாவுக்கு ஒரு 25 வயசுக்கு முன்னாடியே இறந்துட்டாங்க. ஒரு 24-25 வயசில் அம்மா அப்பா ரெண்டு பேருமே இறந்துட்டாங்க. ஸோ எனக்கு வந்து தாத்தா பாட்டி ரெண்டு பேரோட அந்த பாசமும் எனக்கு கிடைக்கல. ஸோ எங்கள் அம்மாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 28 வயசில் வந்து கல்யாணம் பண்ணி வச்சுருக்காங்க. 1985 மார்ச்சில் கல்யாணம் நடந்தது. ஸோ எங்கள் அம்மா கூட பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 பேர், 3 அக்கா தங்கச்சிங்க, 3 அண்ணன் தம்பிங்க, மொத்தம் 6 பேர் எங்கள் அம்மா கூட பிறந்தவங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 3 ஆம்பளை பசங்களும் இறந்துட்டாங்க, விச் மீன்ஸ் எங்கள் மாமாங்க எல்லாருமே இறந்தாச்சு. இப்போ உயிரோடு இருக்கிறது பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மாவும் கூட பிறந்த 2 அக்காங்களும். ஸோ மொத்தம் எனக்கு 2 பெரியம்மா இருக்காங்க. ஸோ எங்கள் அம்மாவோட பெரிய அண்ணன் தான் இந்த கல்யாணத்தை வந்து எடுத்து நடத்திருக்காரு. ஸோ எங்க பெரிய மாமாவுக்கு பார்த்தீங்கன்னா 2 பொண்ணுங்க இப்போ ஹார்த் எடுத்துட்டு இருக்காங்க பாருங்க, அவங்க வந்து ஃபர்ஸ்ட் பொண்ணு. ஸோ இன்னொரு சின்ன பொண்ணும் இருக்காங்க. ஸோ இவங்க ரெண்டு பேருமே எங்கள் அம்மா கிட்ட தான் வளர்ந்தாங்க. எங்கள் அம்மாவுக்கு வந்து நான் லேட்டாக பிறந்தேன். ஸோ 1985 வந்து மேரேஜ் ஆயிருக்கு, 1992 தான் நான் பிறந்தேன். ஸோ அதனால் எங்கள் அம்மா வந்து அவங்க அண்ணன் பொண்ணுங்க ரெண்டு பேரையுமே எடுத்து வளர்த்தாங்க. ஸோ இந்த மேரேஜ் நடந்தது பார்த்தீங்கன்னா சென்னையில் நடந்திருக்கு. ஸோ எங்கள் அப்பா வந்து இருந்தது பார்த்தீங்கன்னா வேலூர். ஸோ கல்யாணத்துக்கு அப்புறம் எங்கள் அம்மா வந்து வேலூருக்கு ஷிஃப்ட் ஆகிற மாதிரி இருந்திருக்கு. ஸோ எங்கள் அப்பா கூட பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு அக்கா, அதே மாதிரி 5 அண்ணன் தம்பிங்க. ஸோ மொத்தம் அவங்களும் 6 பேர் தான். ஸோ எங்கள் அப்பா வந்து கடைசிக்கு முன்னாடி, எங்கள் அப்பாவுக்கு அடுத்தது ஒரு சித்தப்பா இருக்காரு. ஸோ எங்கள் அப்பா கூட பிறந்தவங்களும் 6 பேர் தான், ஒரு அக்கா 5 அண்ணன் தம்பிங்க. ஸோ அப்பாவுக்கு கல்யாணம் நடந்தப்போ பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா அப்பா ரெண்டு பேருமே இருக்காங்க பாருங்க, ஃபோட்டோஸ்லலாம் தெரியுது. இப்போ வந்து எங்கள் அப்பாவோட அம்மா தான் எங்கள் அம்மாவுக்கு வந்து மாலைலாம் போட்டுட்ருக்காங்க. ஸோ இந்த பக்கம் உட்காந்துட்டு இருக்காரு பாருங்க ரைட்டில், அவங்க வந்து எங்கள் அப்பா அவங்க அப்பா. ஸோ இந்த மாதிரி வந்து உங்களுக்கு அந்த கல்யாணத்துக்கு முன்னாள் வந்து நிச்சயதார்த்தம் இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து சேம் எங்களுடைய கம்யூனிட்டியில் பார்த்தீங்கன்னா இது எல்லா கல்யாணத்துலேயும் ஒரே மாதிரி தான் நடக்கும். ஸோ வந்து அப்பா வந்து பொண்ணை வந்து முன்னாடி உட்கார வச்சுக்கிட்டு இதெல்லாம் பண்ணுவாங்க. எங்கள் அம்மாவுக்கு அப்பா இல்லாததுனால எங்கள் மாமா உட்கார வச்சுக்கிட்டு பண்ணியிருக்காங்க. எங்கள் அம்மா அப்பா ரெண்டு பேருமே சித்தூர் ஆர்ஜன் தான். ஆனால் எங்கள் அம்மா வந்து பார்த்தீங்கன்னா மெட்ராஸில் இருந்திருக்காங்க, எங்கள் அப்பா வந்து வேலூரில் இருந்திருக்காரு. அம்மா வந்து பார்த்தீங்கன்னா கல்யாணத்துக்கு முன்னாடி அவங்க SSLC வந்து ஃபெயிலு, அதனால் அவங்க வந்து டெய்லரிங் கற்றுக்கிட்டு டெய்லராக இருந்தாங்க. ஸோ டிநகரில் ஒரு எக்ஸ்போர்ட் கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஸோ எங்கள் சின்ன பெரியம்மாவும் டெய்லர் தான், இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் டெய்லரிங் பண்ணிட்டு இருந்திருக்காங்க மெட்ராஸில். அப்பா வந்து வேலூரில் போஸ்ட்மேனாக இருந்திருக்காரு. ஸோ டெம்பரவரி வேகன்சியில் இருந்திருக்காரு, அவர் இன்னும் பெர்மனண்ட் ஆகலை மேரேஜ் அப்போ. எங்கள் அம்மா வீட்டில் பார்த்தீங்கன்னா எல்லாரும் சேர்ந்து ஜாயின்ட் ஃபேமிலியாக வாழ்ந்திருக்காங்க. அவங்க சூளைமேட்டில் தான் ஒரு பெரிய வீடு வந்து ரெண்ட்டுக்கு எடுத்துக்கிட்டு அந்த வீட்டில் தான் எல்லாருமே இருந்திருக்காங்க. எங்கள் பெரிய மாமா அந்த அத்தை அவங்க பசங்க, சின்ன மாமா அந்த அத்தை அவங்க பசங்க, இந்த மாதிரி எல்லாருமே ஒரே வீட்டில் தான் இருந்திருக்காங்க. ஒரு பெரிய ஜாயின்ட் ஃபேமிலியாக இருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எங்கள் அம்மாவோட பெரியப்பா பசங்களும் அவங்க ஒய்ஃபோ எல்லாம் சேர்ந்து இந்த வீட்டில் தான் இருந்திருக்காங்க. சூளைமேட்டில் ஒரு பெரிய வீடு, 40 ரூபா தான் வாடகை. இத்தினி குடும்பம் ஒரு 10 குடும்பத்துக்கு மேலே வந்து அந்த வீட்டில் வந்து வாழ்ந்திருக்காங்க, வாடகை வீடு தான். ஸோ எங்கள் அம்மாவோட அப்பா வந்து பார்த்தீங்கன்னா பாரிஸில் வந்து எங்களோட கம்யூனிட்டி கோவில் ஒன்று இருக்குது, அந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா ஸ்டோர் கீப்பராக இருந்திருக்காரு.
அவர் வந்து பாத்தீங்கன்னா பாரிஸ்க்கு ஒரு பெரிய குடை எடுத்துக்கிட்டு காலில் வந்து செருப்பு கூட போடாம வெயிலில் நடந்து போவாராமா அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி அந்த காலத்துலலாம் பாத்தீங்கன்னா இப்போ இருக்க அந்த டிரான்ஸ்போர்டேஷன்லாம் கிடையாது, எல்லாமே ஸ்கூலுக்கு போகணும்னா கூட ரொம்ப தூரமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கெல்லாம் நடந்து தான் போவோம், பஸ் எல்லாம் அப்பெல்லாம் ஒன்றுமே கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. என்னதான் இருந்தாலும் எங்கள் அம்மாவுக்கும் சரி எங்கள் அப்பாவுக்கும் சரி ரெண்டு பேருக்குமே படிப்பு ஏறலை. எங்கள் அம்மா வந்து எஸ்எஸ்எல்சி ஃபெயிலு, எங்கள் அப்பா வந்து பார்த்தீங்கன்னா பிஏ ஃபெயிலு. ஆக மொத்தத்தில் ரெண்டு பேருமே நல்லா வந்து படிக்கலை, அதனால அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஸோ அம்மா வந்து சென்னையில் இருந்ததுனால அம்மாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருந்திருக்காங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த சென்னை அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி அவங்க வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாம் அரட்டடிச்சுக்கிட்டு வெளியில் சுற்றுறது அந்த மாதிரிலாம் இருந்திருக்கு. அம்மாவுக்கு நிறைய கேர்ள் ஃப்ரெண்ட்ஸு, அதே மாதிரி ஒரு சில பாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட இருந்திருக்காங்க. ஸோ இவங்கெல்லாம் சேர்ந்து இந்த மாதிரி ஹிந்தி படத்துக்கு போவாங்க. அதே மாதிரி அம்மா வந்து ஜாயிண்ட் ஃபேமிலியாக இருந்ததுனால அவங்க பெரியப்பா பசங்களோட எல்லாம் கூட ஹிந்தி படத்துக்கெல்லாம் போயிருக்கேன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ எங்கள் அம்மாவும் சரி அப்பாவும் சரி அந்த வயசுக்கு ஏற்ற அந்த என்ஜாய்மெண்ட் எல்லாமே என்ஜாய் பண்ணியிருக்காங்க அவங்க சொன்னதெல்லாம் வச்சு பார்த்தா. ஸோ இவங்க கல்யாணம் நடந்ததுக்கப்புறம் 7 வருஷம் கழிச்சு தான் நான் பிறந்ததுனால இதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா நான் பிறக்கிறதுக்கு 1 வருஷம் முன்னாடி எங்கள் அப்பாவோட அப்பா வந்து இறந்துட்டாரு. அவரோட அந்த 1 வருஷம் அந்த காரியம் செய்கிறப்ப தான் எங்கள் அம்மாவுக்கு வந்து நான் கன்சீவ் ஆகியிருக்கேன். அம்மா வந்து சொல்லுவாங்க பெரியவங்க பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சதுனால நாங்கள் ஃபோட்டோவெல்லாம் கூட பார்த்துக்கல, உங்கள் அப்பாவுக்கு என் மூஞ்சி சரியாக தெரியாது, எனக்கு உங்கள் அப்பா மூஞ்சி கூட சரியாக தெரியாது, கல்யாண நாள் அன்னைக்கு தான் நாங்கள் அப்போ கூட சரியாக நாங்கள் பார்த்துக்கல மூஞ்சி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இத்தனைக்கும் பக்கத்து பக்கத்துலேயே உட்காந்து சாப்பிட்டு இருக்காங்க, அப்போ கூட அவங்க ஃபேஸஸ் கூட பார்த்துக்கலையாம். இப்படியெல்லாம் அந்த காலத்தில் வந்து கல்யாணம் நடந்திருக்கு, இப்படியெல்லாம் பெரியவங்கலாம் சேர்ந்து கல்யாணமும் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ எல்லாமே ஆப்போசிட்டாக இருக்குது பாருங்கள். ஸோ அம்மாவுக்கும் சரி அப்பாவுக்கும் சரி எந்த சொத்து பத்துமே கிடையாது. இப்போ கல்யாணம் நடக்கிறப்ப பார்த்தீங்கன்னா அம்மாவுக்கு ஜஸ்ட் ஒரு 10 சவரன் தான் வச்சு கல்யாணம் பண்ணி வச்சுருக்காங்க, ரொம்ப சிம்பிளாக தான் மேரேஜ் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்பாவுக்கு கூட எந்த சொத்து பத்தும் அவங்க வீட்டில் வந்து இல்லை. ஸோ கல்யாணம் ஆனதுக்கப்புறம் தான் 1 வருஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அப்பாவுக்கு வந்து ஒரு ஹவுசிங் போர்ட்டில் வேலூரில் வந்து ஏதோ ஒன்று அலர்ட் ஆயிருக்கு, அதை வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு கட்டி வந்து தீர்த்துருக்காங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீட்டுக்கு வந்து ஷிஃப்ட் ஆகாமல் வாடகை வீட்டிலே இருந்துட்டு இருக்காங்க. ஸோ வேலூரில் வந்து நான் பிறந்ததுக்கப்புறம் கூட ஒரு 4 வயசு 3 வயசு வரையும் வாடகை வீட்டில், கடைசி வரையும் வாடகை வீட்டில் தான் இருந்தாங்க. அப்படி இருக்கப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹவுசிங் போர்டு வீடு வந்து பார்த்தீங்கன்னா வாடகைக்கு விட்டுருந்தாங்க ரொம்ப கம்மி ரேட்டுக்கு. அதுக்கு ஒரு ₹150 மாதம் கட்டுறாங்கன்னா அது ஒரு ₹30 ₹40 வாடகைக்கு தான் விட்டுருக்காங்க. கடைசியாக அந்த வாடகை யாருக்கு விட்டாங்களோ அவங்களுக்கே அந்த வீடு வந்து கம்மி ரேட்டுக்கே வித்துட்டு இருக்காரு. அதுவும் கூட கம்பல்ஷன்னால, அதே மாதிரி ஒரு சில இஷ்யூஸ்னால, ஃபேமிலி இஷ்யூஸ்னால. ஸோ யாருமே வந்து ஃபைனான்ஷியலாக வந்து கரெக்டாக கொண்டு போகலை லைஃப்பை, அதனால வந்து அவங்களும் கஷ்டப்பட்டு அடுத்த ஜென்ரேஷனையும் கஷ்டப்படுத்த வச்சுருக்காங்க. ஸோ எப்படி எங்கள் அப்பாவுக்கு வந்து அவங்க அம்மா அப்பா வந்து எதுவுமே செய்யலையோ, அதாவது எந்த சொத்து பத்தும் வந்து கொடுக்கலையோ, அதே மாதிரி தான் எங்கள் அம்மா அப்பாவும் எனக்கு வந்து எதையுமே சேர்த்து வைக்கலை. என்னுடைய லைஃப்பை வந்து ரொம்ப காம்ப்ளெக்ஸாக தான் செஞ்சிட்டாங்க. ஆனால் இவங்களோட இந்த வாழ்க்கை, இவங்களோட இந்த கதைங்கள்லாம் என் மனசில் வந்து ஆழமாக பதிஞ்சிருந்தது. அதனால இவங்கெல்லாம் எப்படி எப்படிலாம் தப்பு பண்ணாங்களோ அந்த தப்பெல்லாம் நம்ம பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் லைஃப்பில் வந்து நான் ஒவ்வொரு நொடியும் நான் பார்த்து பார்த்து நான் வாழ்ந்திருக்கேன். ஸோ அம்மா பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா அவங்க கொஞ்சம் கூட அட்ஜஸ்டபிள் டைப்பே கிடையாது. நான் பிடிச்ச முயலுக்கு 3 காலுன்னான்ற மாதிரி தான் அவங்க இருப்பாங்க. அவங்க அட்டிடியூட் எப்பயுமே அப்படி தான் இருக்கும், எப்போவுமே கூட கூட பேசுவாங்க, கொஞ்சம் மூஞ்சி காமிச்ச மாதிரியே பேசுவாங்க. அவங்களுக்கு அன்பு பாசமெல்லாம்ன்றது வந்து அந்த அளவுக்கு வந்து காமிச்சிக்க தெரியாது, ஆர்டிஃபிஷியலாக தான் இருப்பாங்க, பகட்டான வாழ்க்கை தான் வாழுவாங்க. இந்த மாதிரி மற்றவங்களுக்காக நம்ம யோசிக்கணும், மற்றவங்களுக்காக நம்ம வந்து பேசணும்ன்ற மாதிரியே பேசுவாங்க. ஸோ அன்பு பாசம் புருஷன் புள்ள அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பாசம் வந்து ஆர்டிஃபிஷியலாக தான் இருந்திருக்கு, இப்போவும் அப்படி தான் இருந்துட்டு இருக்கு. ஸோ இந்த இஷ்யூஸ் எல்லாம் நிறைய இருந்ததுனால எங்கள் அப்பா வந்து எனக்கு 6 வயசு இருக்கப்பயே வந்து வீட்டை விட்டு வெளியில போனவர் தான், திரும்பி வந்த பாடு கிடையாது. ஸோ அவர் வந்து அது ஏதோ குலுக்கல்ல ஏதோ ஒரு 400 சதுரடிக்கு ஒரு வீடு விழுந்திருக்கு, அதை கூட காப்பாத்திக்காம அதை வந்து விற்று கொடுக்க வேண்டியவங்களுக்குலாம் கொடுத்துட்டு வந்து சொல்லாம கொள்ளாம போனவர் தான், இன்னும் வீடு திரும்பல. ஸோ 1999ல வந்து அவர் போனவர் தான், நவம்பர் மாதம். ஸோ எனக்கு இன்னைக்கு 27 வயசு ஆகுது, இத்தினி நாள் அதாவது 21 வருஷமா நான் அப்பா இல்லாமல். ஸோ எங்கள் அம்மாவும் கொஞ்சம் வந்து மென்டலி வந்து டார்ச்சர் தான், இத்தினி டார்ச்சரும் தாண்டி
நான் வேலூர்ல வந்து 6 வயசுல எங்க அப்பா விட்டுட்டு போனதுல இருந்து கஷ்டப்பட்டு, ஸோ எங்க அம்மா அதுக்கப்புறம்லாம் டெய்லரிங்லாம் பண்ணி, எங்க அம்மா கூட வந்து எங்க மாமா சின்ன பொண்ணு இருந்தாங்க, அவங்கெல்லாம் கூட அப்போ வந்து பிளஸ் டூ முடிச்சு அக்கௌண்ட்ஸ் எல்லாம் எழுதிட்டு இருந்தாங்க. இவங்க இந்த மாதிரிலாம் கஷ்டப்படுறதெல்லாம் பார்த்து, ஸோ அப்பா வந்து இல்லைன்னு ஆகி போச்சு, எனக்கு வந்து வேலூர்ல வந்து ஃபியூச்சர் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் வேலூர்ல இருந்து நான் சென்னைக்கு வந்து 4th ஸ்டாண்டர்ட் லீவுக்கு நான் வந்துட்டேன். இங்க வந்து பாத்தீங்கன்னா எங்க மாமாவோட பெரிய பொண்ணு வந்து அப்ப கல்யாணம் ஆகி குழந்தை பெற்றிருந்தாங்க, அவங்க வீட்டுல வந்து ஸ்டே பண்ணலாம், அப்பா வந்து இவங்களை கேர் எடுத்துக்கிட்ட மாதிரி இவங்க வந்து என்ன கேர் எடுத்துப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுல நான் ஸ்டே பண்ண ஆரம்பிச்சேன். ஸோ இங்க 5th ஸ்டாண்டர்ட் வந்து நான் ஜாயின் பண்ணேன் ஒரு சின்ன ஸ்கூல்ல, ஒரு 3 மாசம் வந்து அவங்க வீட்டுல இருந்தேன். ஸோ அந்த டைம்ல எல்லாம் பாத்தீங்கன்னா எனக்கு அந்த மே மாதம்ல வர அந்த மெட்ராஸை சுத்தி பார்க்க போறேன் அந்த பாட்டெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நாங்க அப்பப்போ மெட்ராஸுக்கு வந்துட்டு போறப்பெல்லாம் எனக்கு ரொம்ப நல்லா ஃபீல் பண்ணுவேன். அதே மாதிரி இந்த மெட்ராஸ்ல அந்த டபுள் டெக்கர் பஸ்ஸஸ்லாம் இருக்கும், அந்த மாதிரி பாட்டெல்லாம் வரும் பாருங்களேன், அதெல்லாம் பார்க்குறப்ப வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஸோ எனக்கு வந்து மெட்ராஸ்னா ரொம்ப நல்லா இருக்கும், மற்ற ஊர்லாம் போர் அடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா மனசுல ஆழமா பதிஞ்சிடுச்சு. அப்போ வந்து சின்ன வயசுன்றதுனால நான் இங்கே வந்து வந்துட்டு இங்கே வந்து நான் நல்லபடியாக படித்து நான் நல்லபடியாக முன்னுக்கு வரணும்னு சொல்லிட்டு நான் நினச்சி தான் நான் இங்கே வந்தேன். ஸோ அந்த கசின் வீட்டில் அந்த அண்ணி வீட்டில் தான் நான் இருந்தேன். அவங்க வீட்டில் இருந்த அந்த 3 மாதம் வந்து நாங்கள் படத்துக்கெல்லாம் கூட போயிட்டு வந்தோம். அதே மாதிரி அவங்க வந்து வீட்டில் சிறு தொழில் பண்ணிட்டு இருந்தாங்க, அந்த தொழிலுக்கு அதுக்கு தேவையானதெல்லாம் கூட நான் முடிஞ்ச அளவுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் என்ன தோணுச்சோ தெரியல, நம்ம வந்து நம்ம அம்மா வந்து கூப்பிட்டுக்கலாம், அப்போ தான் நம்மளுக்கு சேஃபு அவங்களுக்கும் அங்கே சேஃபு தனியா இருக்காங்கன்னு சொல்லிட்டு நான் வேலூர்ல இருந்து எங்க அம்மாவையும் எங்க அம்மா கூட இருந்த இன்னொரு சின்ன கசினும், அதாவது மாமாவோட சின்ன பொண்ணையும் நான் கூட்டிட்டு வந்தாச்சு. ஸோ இப்படிதான் நாங்க வந்து சென்னைக்கு வந்தோம். என்னதான் இருந்தாலும் அம்மா ஆல்ரெடி சென்னையில தான் ஸ்டே பண்ணியிருக்காங்க, சென்னையில பிறக்கல, ஆனா சென்னையில தான் நிறைய வந்து அவங்க அந்த அடல்ஸ் அந்த சின்ன வயசுல இருந்து அந்த ஸ்கூலிங்ஸ் அந்த அடோலசன்ஸ் எல்லாம் கடந்திருக்காங்க. ஆனா அவங்க வந்து சென்னையில அவங்க அதாவது அப்பாவை கொண்டு வரணும்னு சொல்லிட்டு நினைக்கல, அப்படி எங்க அம்மா வந்து எங்க அப்பா வந்து சென்னைக்கு கொண்டு வந்துட்டு இருந்தா கண்டிப்பா இன்னைக்கு வந்து நல்லா இருந்திருப்பாங்க. ஸோ எல்லாம் முடிஞ்சு போச்சு. அம்மா அப்பப்போ சொல்லுவாங்க, மொத்தமே உங்க அப்பா கூட நான் வாழ்ந்த 13 வருஷம்தான், 7 வருஷம் வந்து குழந்தை இல்லாம, 6 வருஷம் வந்து நீ பிறந்ததுக்கு அப்புறம், மொத்தமே 13 வருஷம்தான் அவர் வந்து என் கூட வாழ்ந்திருக்காரு. கல்யாணம் ஆன புதுசுல எல்லாம் அவர் நான் எங்கேயாவது நான் வெளியில போனா கூட உடனே வந்து பக்குவமா என்னை ரிட்டர்ன் கூட்டிட்டு போறதுக்கோ அந்த மாதிரி எல்லாம் நல்லா தான் பாத்துக்கிட்டாரு, அதுலலாம் எந்த குறையும் வைக்கல அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் நான், எனக்கு 4 மந்த்ல நான் குப்புற கவுந்தப்ப பாத்தீங்கன்னா போட்டோ எடுத்திருக்காங்க அங்க இருக்க ஸ்டூடியோல. ஸோ மறுபடியும் இது அம்மா அவங்க கல்யாணம் அப்ப எடுத்த போட்டோ தான். ஸோ அப்பா வந்து அதுக்கப்புறம் எங்கேயோ தனியா எடுத்த போட்டோ இது. ஸோ இது எங்க அம்மாவோட இன்விடேஷன், எங்க அப்பா சைட்ல இருந்து வச்சிருக்காங்க இந்த மாதிரி இன்விடேஷன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா எங்க அம்மா சைட்ல வச்ச இன்விடேஷனும் இருக்கு. ஸோ ரெண்டுமே ஒவ்வொரு இன்விடேஷன் வந்து இந்த ஆல்பம்ல வச்சிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோ கீழே இருக்க அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. மேலும் இது போன்ற தகவல்கள் எளிதில் பெற என்னுடைய சேனல் கீழே இருக்க அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் செஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ சி யூ வித் அனதர் இன்ட்ரெஸ்டிங் வீடியோ. ஹாவ் அ கிரேட் டே. பாய் பாய்.